கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நவம்பர் மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தார் மேலும் தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களை எல்லா துன்பத்திற்கும் விலக்கி காப்பாரார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, கடந்த 10 மாதமும் நம்மளை காத்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மளை வழி நடத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. மகிழ்ந்து களிக்கூற செய்வார். உங்கள் இருதயம் பூரிப்பாக செய்வார். பயப்படாதீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இன்றும் அப்பா எங்களோடு கூட நீங்க பேசுங்கப்பா. வல்லமையான வார்த்தையின் மூலமாக ஏசப்பா, நீங்க கடந்த 10 மாதமும் எங்களை கண்மணியை போல காத்திருக்கீங்களே. மனதார உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு கனத்தை செலுத்துகிறோம். ஏசப்பாவுக்கே மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானோருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்திலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்த பொறுத்திருக்காய் நன்றி. எங்களோடு கூட பேசுங்கப்பா. உங்கள் ஜீவனுள்ள வார்த்தையால் எங்களோடு கூட இடைப்படும்படியாக எங்களை தாழ்த்தியுடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராக இருந்தாலும் சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அற்புத சுகம் அளிக்கிற வல்லமை ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் இறங்குவதாக அப்பா. அற்புதமான விதத்துல ஆரோக்கியம் வரும்படியாக கிருபையாக அப்பா உங்களுடைய சுகம் அளிக்கிற வல்லமைய அப்படிப்பட்டவர்கள் மேலே நீங்கள் அப்பா காட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உன்னுடைய இரக்கத்தை காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் அப்பா. உன்னுடைய தயவை காட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சுகம் உண்டாகட்டும் அப்பா. எந்த வியாதியாக இருந்தாலும் சுகம் அளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்படிப்பட்டவர்களை அப்படிப்பட்ட தீய வியாதியிலிருந்து விடுதலை ஆவார்களாக ஜீசஸ் நேம். ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க அப்பா. தேவைகளை இந்த மாதத்தை நீங்க சந்திக்க பொறுத்திருக்காய் ஸ்தோத்திரம். அற்புத விதத்தில் உங்களுக்கு வேலைகள் கிடைக்க உதவிகள் செய்ய பொறுத்திருக்காய் ஸ்தோத்திரம். அற்புத விதத்தில் அவங்களுக்கு நன்மையை எதிர்பார்த்து காத்திருந்த இடத்துல நன்மைகளை வர செய்ய பொறுத்திருக்காய் ஸ்தோத்திரம். அவங்களுக்கு வேண்டிய ஒத்தாசிய பரலோகத்தின் தேவன் அருளை செய்ய பொறுத்திருக்காய் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்தே அவர்களுக்கு நன்மைகளும் ஆசீர்வாத தேவைகளும் சந்திக்கப்பட பொறுத்திருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் கிருபைக்குள் மூடு. எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதா ஆமென். ஹாலேலூயா. கருமையானவர்களே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனமாக எரேமியா 17:7 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்து கர்த்தரே நம்பிக்கையாக வைத்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியம். எனக்கு அருமையானவர்களை, இன்று அநேகர் எத்தனையோ விதமான காரியத்தின் மேல தன் நம்பிக்கையை வைக்கிறார்கள். எத்தனையோ விதமான காரியங்கள் மனுஷன் மேல் தன் நம்பிக்கையை வைக்கிறார். அவங்க வேலையின் மேல் தன் நம்பிக்கை வைக்கிறார்கள். தன் வருமானத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறார்கள். எத்தனையோ படிப்பு விஷயத்தில் அவர் சூழ்நிலையில் பார்த்து நம்பிக்கை வைக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, வேத வசனம் சொல்கிறது கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 118:8-9 இப்படியாக சொல்கிறது. மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. எனக்கு அருமையானவர்களே, நம்ம அதிகாரிகளை நம்பலாம். ஒரு நாள் அவர்கள் நீங்கள் நம்பின காரியத்தில் உதவி செய்யாமல் போய்விடலாம். ஆனால் ஆண்டவரும் நம்மளை விட்டு விலகாத தெய்வன். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர்
நம்முடைய சத்தத்தை கேட்க கூடியவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க அடிமையாக எகிப்தில் இருக்கும்போது தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். கூப்பிடுகிறவருடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை ஆச்சரியமாக தேவன் வழி நடத்தினார். எனக்கு அருமையானவர்களே, இன்று உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிற தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருப்பதாக, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருப்பதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொருடைய சூழ்நிலைகள், அவர்களுடைய நிலைமைகள் மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். எந்தெந்த காரியத்தில் நெருக்கப்படுகிறீர்களோ, எந்தெந்த காரியத்தில் ஒடுக்கப்படுகிறீர்களோ, அதை தேவன் அறிந்திருக்கிறார். மனுஷர்கள் அறியாமல் இருக்கலாம். உங்களுடைய வேலையில் இருக்கிற ஹையர் ஆஃபீஷியல்ஸ் அவங்க அதை அறியாமல், அவங்க கூட அறியாமல் இருக்கலாம், அவங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைங்க. மேல் அதிகாரிகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நிறைய காரியங்களில் உண்மையாக உழைக்கணும், தேவனுக்கு நேராக நான் உண்மையாக இருக்கணும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் உழைத்து இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை தேவன் மறக்க மாட்டார். தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருடைய தேவனுக்கு பயந்தவராக, தேவனை தேடுவதில் கவனமாக, மூன்று வேளையும் பயபக்தியோடு கூட கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் உண்மையை உத்தமமான அதிகாரியாக இருந்தோம், பொறாமையினாலும் கெட்ட மனுஷர்களுடைய செயல்களினாலும் எப்படியாவது கீழே தள்ளிடணும் என்ற காரியத்தில், வேலையிலும் உங்களுக்கு சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், வேற எந்த குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகளினாலும் உங்களுடைய உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் நிமித்தமாக உங்களுக்கு போராட்டங்கள் வரலாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஒரு நாளும் தேவன் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் மேல் வைத்த நம்பிக்கையிலிருந்து நீங்கள் விலகாதபடிக்கு அவரை உண்மையும் உத்தமும் இருதயத்தோடு அவரை தேடுங்க. அவரை தேடுகையில் கட்டாயமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அப்படியாக தான் தானியேலுடைய ஜபம் செய்கிற இந்த காரியத்தை வைத்தே, கர்த்தரை தேடுகிற காரியத்தை வைத்தே, அவருக்கு எதிராக ஒரு கூட்ட ஜனம் எழும்பினார்கள். எனக்கு அருமையானவர்களே, ராஜாவினுடைய சிலையை வைத்து, இந்த சிலையை, இந்த 30 நாள் இந்த சிலையை தவிர வேற எந்த தெய்வத்தை வேறு எதையுமே வழிபடக்கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. பாருங்க, தானியேலுடைய உள்ளம் கர்த்தர் மேல எவ்வளவு திட நம்பிக்கை இருந்தது. மனுஷர்கள் உடைய காரியத்துல தன் கவனத்தை செலுத்தாதபடி, பயப்படாதபடிக்கு அவருக்குள்ள அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், என்னை காண்கிற தேவன் இருக்கிறார், ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. அந்த ஆழ்ந்த அவருக்குள் தேவ பக்தி இருந்தது. அவ்வளவுதான், அவர் ராஜா போட்ட அந்த கட்டளைக்கெல்லாம் கீழ்படியல. நீ அப்படி வழிபடாவிட்டால் சிங்க கபியில தூக்கி எறியப்படுவாய் என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டு விட்டது. சிங்க கபியில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல, என்னை காக்கிறவர், எனக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், என்னோடு இருந்து செய்கிற மகிமையான காரியங்களை செய்கிறவர், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், அவர் கொடுத்த ஞானத்தில் தான் அவர் அந்த இடத்துல அதிகாரியாக வேலை செய்ய முடியும். அதிசயமான தேவன் அவர். அவர் கொடுத்த சுகம், அவர் கொடுத்த பலன், நிறைய பேர் இதை மறந்தே போயிடும். நம்முடைய படிப்பு, நம்ம அந்தஸ்தினால் தான் நம்ம உயர்ந்த நிலையில வந்துட்டோம் நினைப்போம். அப்படி அல்ல,
தேவனுடைய கிருபை, தேவன் கொடுக்கிற விசேஷ ஞானம், விசேஷ பாதுகாப்பு. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. இந்த சூழ்நிலையிலும் தானியேல் மூன்று வேளையும் ஜெபம் பண்ணினார். மூன்று வேளையும் அவருக்கு அந்த காரியத்தின் நிமித்தமாக அந்த ராஜாவனா ராஜாவால் தானியேலை காப்பாற்ற முடியாவிட்டால் அவருக்கு சிங்க கெபியில் அவர் போட்ட சட்டத்தின்படி சிங்க கெபியில் தூக்கி எறியப்பட்டார். பார்த்தீங்களா, அதிகாரிகள் கைவிடலாம், சூழ்நிலைகள் கைவிடலாம், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார்ல. கர்த்தர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்கோம். உன்னத தேவன் அவர், அவர் ஆச்சரியமா நடத்தினார். என்ன செஞ்சார்? மனுஷனை உருவாக்கினவர், மிருகங்களை உருவாக்கினவர், எல்லாமே அவரால் படைக்கப்பட்டது. எனக்கு அருமையானவர்கள், அதிசயம் நடந்தது. சிங்கத்தின் வாயை கட்டினார். அதனுடைய வீரியத்தை படி தானியேலை கொன்று போடாதபடிக்கு சிங்கத்துக்கு கட்டளை கொடுக்கப்பட்டு விட்டது. சிங்கத்தோடு கூட தானியேல் பத்திரமாக அங்கே இருந்தார். தேவனை துதிச்சு கொண்டு இருந்தார். எத்தனை பெரிய மகிமை பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா. இந்த தேவனை ஏன் நம்ப வேண்டும் என்றால், அவரை உண்மையாகவே நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால், உண்மையாகவே கர்த்தர் உண்டு, அவர் வல்லமை உண்டு, அவர் ஜீவனுள்ள தேவன், எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் என்று நீங்கள் விசுவாசித்து நம்பிக்கை வைப்பீர்கள் என்றால் நீங்கள் எதற்கும் பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க. இந்த உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆபத்தை கண்டு பயப்பட மாட்டோம், பலவீனத்தை கண்டு பயப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மளை விடுதலாக்குவ ஒருவர் உண்டு, என்னோடு இருக்கிற ஒரு பெரியவர் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். தானியேலுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை பாருங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை. கர்த்தர் தானியேலை பத்திரமாக வெளியே கொண்டு வந்தார், அதிசயமாக வெளியே கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு தீங்கு வராதபடி, ஜீவனுக்கு ஆபத்து இல்லாதபடி காத்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். பவுலும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையில பாருங்களேன், கை ரெண்டு கை கட்டப்பட்ட நிலையில் தான் இருந்தார்கள். நான் கர்த்தர் மேல, ஐயோ என்னை சிறை பிடிச்சிட்டாங்களே, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை சொல்வதை நிமித்தமாக சிறைப்பிடித்து விட்டார்களே என்று சொல்லி பயப்படல. ஏன்னா அவங்க அனுபவபூர்வமாக கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் ருசி பார்த்திருக்காங்க, ருசி பார்த்திருக்காங்க. எதை பார்த்து பயப்படல, அவங்க அந்த நிலையிலும் தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க, தேவனை துதிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்பிக்கை. கர்த்தரவங்களை பாதுகாத்தார், கர்த்தரவங்களை பாதுகாத்தார், அவங்களுக்கு தீங்கு வராதபடிக்கு வெளியே கொண்டு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஜீவனுள்ள தேவன் உண்டு, வல்லமை உண்டு, கிருபை உண்டு. மறந்து போகாதீர்கள். இந்த மாதத்திலும் நம்மளையும் அப்படி நடத்த, நீங்க எந்த காரியத்திலாம் சோர்ந்து போய் இன்னைக்கு இருக்கீங்களோ, கர்த்தர் மேல உங்க நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு உங்க தேவைகள் எதுவும் சந்திக்கப்படாதபடிக்கு உங்களுடைய கால்கள் தள்ளாடுவது போல இருக்கீங்களா, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. முடிவு உண்டு, முடிவு உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு உண்டு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. கர்த்தர், கர்த்தரை மட்டும் நம்பிக்கையாக நீங்கள் கொண்டிருப்பீர்களானா, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர் உங்கள் தகப்பனாக இருந்து இந்த நவம்பர் மாதத்திலும் கண்ணின் மணி போல உங்களை நடத்துவார். தேவனை கனப்படுத்துங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவனை துதிங்க. உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும், புது மாறுதல்களை காண்பீங்க, புது வழிகள் திறக்கப்படுவதை காண்பீர்கள். தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், உங்களை அரவணைத்துக் கொள்வார், உங்களை செட்டைக்குள்ள மூடி மறைப்பார். உங்களை இருதயம் கலங்காது இருப்பதாக.
இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட நம்பிக்கையாக இந்த மாதத்திற்கு மட்டும் இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவர் கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். முதலாவது அந்த நம்பிக்கை தேவன் மேல அது வர வேண்டும். அது எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்க 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 தான். தேவன் பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது, தேவ பிரசன்னத்தால் நிரம்பும் போது, தேவனை துதித்து கனப்படுத்தும் போது இந்த நம்பிக்கை உங்களுக்குள் பெருகும், உங்களுக்குள் பெருகும். எனக்கு அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவரை நம்ம சமீபமாக வைத்திருக்கிறோமே, நம்ம எத்தனை பெரிய பாக்கியவான்கள் பாக்கியவதிகள். இன்று அதை ஆண்டவருக்கு நேராக உங்களை அர்ப்பணிப்பீங்களா? எந்த சூழ்நிலையில இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரை நீங்கள் நம்பி விசுவாசித்து பாருங்கள். நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் பாக்கியவான் பாக்கியவதி என்பதில் சந்தேகமே இல்லை. இன்று அவரை நம்பி வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? எந்த சூழ்நிலையில நீங்க ஜெபித்து சோர்ந்துட்டீங்களா? இல்லை இல்லை, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக நன்மை செய்ய போகிறார். யுத்தம் செய்து உங்களை பாதுகாப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, காத்துக்கொள்வாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நவம்பர் 1ஆம் தேதிக்காய் நன்றியோடு உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக தகப்பனே, இந்த நாளில யாரெல்லாம் நம்பிக்கை அற்ற நிலையில நாங்கள் எப்படி வாழ்வது என்ன செய்வது என்று திகைத்து கலங்கி இருப்பார்கள் என்றார், அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையின் தேவன், தனக்காக ஜீவனே கொடுத்த தேவன், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி உங்களை மீட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்ற அந்த உன்னத நம்பிக்கைக்குள் வர தேவனுடைய கிருபை அப்படிப்பட்டவர்கள் மேல் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். எந்தெந்த காரியத்துல நம்பிக்கை இழந்து விட்டார்களோ அந்தந்த காரியத்திலெல்லாம் மறுபடியும் அப்பா உண்மை நோக்கி பார்த்து உண்மையில் நம்பிக்கை வைத்து ஓட புது கிருபை ஒவ்வொருவர் மேலும் இந்த புதிய மாதத்தில் மறுபடியும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க இழந்து போன எல்லா நம்பிக்கையும் காரியத்தை இலக்க செய்த வஞ்சக ஆவி மனுஷிக பலவீனத்தின் நிமித்தமாக வருகிற எல்லா தடைகளையும் நாங்கள் உடைக்கிற இயேசு நாமத்தினால் உன்னத தேவன் மேல் வைக்கிற இந்த நம்பிக்கையினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளத்தக்க தேவ கிருபை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவரும் மீது கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாதம் முழுதும் அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. ஆச்சரிய விதத்துல நடத்துங்க. கிருபை கொள்ள முடியும். உங்களுடைய ஆத்துமா எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி பலன் அடைவதாக இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.